எல்லோருக்கும் வணக்கம். அச்சமில்லை 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 மனமே ஓஹோ அப்படிங்கிற மாதிரி யாராவது இந்த நிஃப்டி 22,500 துணிஞ்சு இந்த சப்போர்ட்டில் ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னா நிஃப்டி 636 வருமானம். இது பரவாயில்லைங்க. காலையில் எப்படி இருந்து நீங்கள் நினைக்கிறீங்க? கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோன்னே மிகப்பெரிய ஒரு பம்பர் லாட்ரி மாதிரி இருந்தது. காலையிலேயே ஒரு நல்ல 500 மேலே கேப் அப் ஆகி ஒரு கட்டத்தில் 8:30 நான் பார்க்குறேன் 750-800 பக்கம் மேலே போய்கிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட்டினுடைய ஹையிலிருந்து கொஞ்சோண்டு கீழே வந்து இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அவன் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஷேரை போய் எடுத்து பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 5% ஏறி இருக்கணும். ஏன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 600 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட ஷேர்கள் எடுத்து பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர் வாங்கி வச்சுருந்தோம்னா இவ்வளோ தூரம் நிஃப்டி ஏறி இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் பேடிஎம் ஒரு ஷேர் எடுத்து பார்க்குறோம், அவன் பாட்டுக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். சுஸ்லான் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம், அவனு மேலே ஏறி இருக்கான். என்எம்டிசி ஷேர் எடுத்து பார்க்குறோம், அதே மாதிரி மசகண்டாக் ஷேர்லாம் எடுத்து பார்க்குறோம், அவனு 3-4% ஏறி இருக்கான். என்ஹெச்பிசின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஷேர் எடுத்து பார்க்குறோம். அப்போ எல்லா ஷேர்களுமே பெரும்பாலும் ஒரு 5% லாபம் அப்படின்றது இன்றைக்கி கொடுத்துருந்துருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி துரதிருஷ்டவசமாக எய்ச்சர் மோட்டார்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங்காக இருக்கக்கூடிய இன்றைக்கி அது அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு துரதிருஷ்டவசமான நாளாக எடுத்துக்க வேண்டியது தான். இந்த சமயத்தில் பல பேர் பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க எலெக்ஷனுக்கு. சில பேர் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு வேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. சில பேர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நான் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருந்தேன்னாக்கா பை அண்ட் ஹோல்டு, வாங்கினது எதையும் பயந்துட்டு விற்கக்கூடாது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். அதுக்கு எனக்கு கை மேலே ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடச்சிருக்கு. இப்போ நான் ப்ராஃபிட் புக்கிங் வேணாலும் பண்ணிக்கலாம், ரீஎன்ட்ரி வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நான் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? அது நியாயமான ஆசையா இல்லது ஆசை வந்து ரொம்ப அபாண்டமான ஆசையா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னொரு 500 or 600 ஏறி அல்லது ஒரு 25,000 நிஃப்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் பேசாமக்கு வந்திருக்கேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்குறாங்க ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கணும், ஆனால் அந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்க இல்லையா, அந்த இடத்துலயே போய் என்டர் ஆகணும், அது எப்படி அப்படின்னு உங்ககிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் இப்போ தான் ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனுடைய முடிவை கூடி சீக்கிரம் வெளியிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிம் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் ஷேராக இருக்குது. அதில் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ஹோல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ 200 மூவிங் ஆவரேஜ் கீழே எவ்வளவு தூரம் கீழே போனால் அவன் திரும்பி வர்றான் அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஸ்டாக்கில் இருந்து ஒரு 100 ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணிட்டு அதன்படி எந்தெந்த நல்ல ஷேர்ஸ் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு 20% இறங்கினா திரும்பி வர்றானா அல்லது ஒரு 10% இறங்கினா திரும்பி வர்றானா? ஒன்றும் இல்லை. விப்ரோன்னு ஒரு ஷேர் நல்ல ஷேர் தான், அவனும் ஒரு காலத்தில் என்னன்னா 200 மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசாக விழுந்துட்டான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 600 அப்படின்றது அதனுடைய 200 மூவிங் ஆவரேஜ் இருந்தது. அதுக்கு கீழே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 352 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு 443 அப்படின்ற மாதிரி ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கான். மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடி 200 மூவிங் ஆவரேஜுக்குள்ள ஒரு சின்ன ஃபால் வந்துட்டு மறுபடியும் மேலே 543 வரைக்கும் போயிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கேம் சேஞ்சராக எனக்கு தோணுது. அதாவது எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்னுடைய பிக் மூவ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் வாங்குறதுனா இந்த மாதிரி அடிவாரத்தில் வாங்கி மேலே வித்தரலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கைவசம் இருந்ததுன்னா அதை தெரியப்படுத்துங்க, அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த அனலைசிஸ் ஒரு சூப்பரான அனலைசிஸாக பார்க்குறேன். இதுக்கு ஒரு 10 ஒரு 100 ஷேர் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நம்மளுக்கு தேவையில்லாம் இந்த 200 மூவிங் ஆவரேஜ் கீழே எத்தனை பர்சன்டேஜ் இறங்கினா திரும்புகிறான், ஒரு 20% இறங்கிட்டானா சரி, நம்மளுக்கு கடைசிக்கு ஒரு 10% திரும்பி மேலே ஏறினா கூட போதும் தானே. நண்பர்கள், இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு சந்தோஷமான செய்தி வருது. அதாவது இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு சப்போர்ட்டில் இருக்கா. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்தால் ஒரு 10% to 5% சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வேலைகளை அவன் பார்த்துருக்கான். இந்த முறையும் அப்படி 5% to 10% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்றது தெரில. பட் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இவனுக்கு சாதகமாக ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇயில் இவங்களுடைய ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டில் இவங்களுடைய டெக்னாலஜி சர்வீசஸ் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால மேபி இது ஒரு நல்ல நியூஸாக இருந்து இந்த சப்போர்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு 7-8% இன்னொரு 10 நாள் அல்லது ஒரு 15 நாளில் வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, இந்த பவர் கிரிட் அப்படின்ற ஷேர் பல பேர்த்தினுடைய ஃபேவரட் ஷேர், எக்கச்சக்கமான பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. சமீபத்தில் கூட இதை பற்றி நல்ல நியூஸ் தான் வந்துச்சு. 2.5 ரூபா அப்படின்றது ஃபைனல் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க, 5000 கோடி மறுபடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கிரிட் அப்படின்றது ஒரு அருமையான வளர்ச்சி அடைஞ்சு உச்சத்தில் இருக்கான். ஸோ போன வருஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அப்போ இந்த வருஷமும் மறுபடியும் புதுசாக இனிமேல் கணக்கை தொடங்குறான், மறுபடியும் 2வது ஆட்டம் விளையாடுறான் அப்படின்னா மேபி இந்த ஷேர் 700 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்த்தீங்களா, ஒரு நார்மல் ஷேர்னா இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இவன் 10% ஏறியிருக்கான். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுது, இவனுடைய மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த வருஷம் இந்நேரம் பார்க்கும்பொழுது இன்னொரு 100% ஏறி இருந்தால் சந்தோஷம்தான். இந்த பவர் கிரிட் அப்படின்ற ஷேர் மோடி ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோக்கஸ்லையும் இருக்குது. மோடி ஷேர்ஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் இருந்தாவே பெரும்பாலும் அது மோடி ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த பவர் கிரிட் அப்படின்றது அடுத்த வருஷம் இந்நேரம் அடுத்த விளையாட்டுக்கு விளையாண்டு நம்மளுடைய பணத்தை டபுள் பண்ணி விட்டா ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, யார் தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுனால இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வெறும் 10 அவன் பாட்டுக்கு 25 போயிட்டான். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மேபி நாளைக்கு இதுதான் ரிசல்ட் வரும் அப்படின்றது கெஸ் வந்துட்டதுனால எல்லா ப்ரீமியமும் கும்பா பாடிடுச்சு. காலு புட்டுக்கு இருந்த ப்ரீமியம் எல்லாம் கும்பா பாடி கடைசியில் இந்தியா விக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸை இன்றைக்கி 20% இறக்கி விட்டுருக்கானுங்க. நண்பர்களே, நம்ம பல ஷேர்களை வந்து ரேஸ் கூட்டிருக்கோம், அதில் சில ஷேர்கள் ஜெயிக்குது, சில ஷேர்கள் தோற்று போயிடுது. அது மாதிரி இப்போ நம்ம அடுத்தது ரேஸ் விடுறது எதுக்குன்னா இந்த லூப்பின் ஷேர் ப்ரைஸுக்கும் கோரமண்டல் ஷேர் ப்ரைஸுக்கும் தான். இந்த ரெண்டு ஷேர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்ததுனாவே கீழே இறங்கி நல்லா பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழி தான் பார்த்துருக்கான். ஸோ இந்த முறை ரெசிஸ்டன்ஸை தாண்டான். அப்போ இவன் 3000 போவானா? ஏற்கனவே 2023 600 ரூபா இருந்த ஷேர் தான் 1600 ரூபா வந்திருக்கான். அப்போ இவன் 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா போவானா, அல்லது மறுபடி கீழே ஒரு 1000 ரூபா வருவானா அப்படின்ற கேள்வி வருது. அதே மாதிரி தான் இந்த கோரமண்டல் அப்படின்ற ஷேர், இவனும் வந்து எப்பெல்லாம் ஒரு ஹை வரானோ உடனே கீழே இறங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தான். ஆனால் இந்த முறை இந்த கோரமண்டல் இவனும் இதை பிரேக் அவுட் பண்ணுறான். அப்போ இவனும் 1500 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 3 மடங்கு அல்லது 1 மடங்கு ஏறி, இவன்லாம் 2023 800 ரூபா இருந்த ஷேர் பெருசாக போகல, 1400 தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கடைசிக்கு 1300 ரூபாயிலிருந்து ஒரு 2500 ரூபாயாவது வருவானா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஷேர்களுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்றது இன்னொரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும். ஏய், நீங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய மீடியாக்கள்லாம் அதானி சம்பந்தப்பட்ட ஷேர்கள், பவர் கிரிட், டாடா ஸ்டீல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேபி ஷார்ட் டேர்மில் வால்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் அது பெரும்பாலும் ஏறக்குதான் வாய்ப்பு அதிக அப்படின்றது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு குழந்தை கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட இன்னைக்கு அதானி குரூப் ஏறி இருக்குமா இறங்கியிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஏறி தாங்க இருக்கும் அங்கிள். இங்கே பார்த்தீங்களா அங்கிள், 5% மேலேலாம் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதானி குரூப் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஃபாரின் மார்க்கெட்ஸ் போய் பார்த்தாலும் அந்த ஃபாரின் மார்க்கெட்ஸும் நல்லா மேலே ஏறி நம்மளுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஆக மொத்தம் நாளைக்கு நம்மளுக்கு பெரிய அல்வா கொடுக்க வேண்டியது, இன்றைக்கே வாயில் அல்வா வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறதுலையே அன்பிலீவபிள் ஷேர்ஸ் அப்படின்னா இந்த ஐஆர்பியும் ஐஆர்எஃப்சியும் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11% ஐஆர்பி ஏறி இருக்கு, ஆனால் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துட்டான். அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு திடீர்னு 50 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டான். ஆனால் மறுபடியும் இப்போ ஆல்மோஸ்ட் 50% பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் இந்த ஐஆர்எஃப்சி, இவனும் ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு 180 ரூபாயிலாம் இருந்தவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் 120 ரூபாயின்னு. இப்போ மறுபடியும் அவனுடைய லைஃப் ஹையை தாண்டி 188 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கண்டினியூஸாக அந்த ஸ்டாக்லேயே நியூஸ் வந்தாலும் சரிதான், அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் வந்தாலும் சரிதான், மேலிருந்து கீழே ஒரு 20%-40% இறங்கின ஷேர்களை குறி வச்சு நல்ல ஷேராக பார்த்து அடித்தாவே நம்மளுக்கு திடீர்னு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நல்ல செய்தி வந்துடும் அப்படின்றதான் இந்த ஷேர்கள்லாம் ஒரு உதாரணம். இன்னொரு 3 நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 மல்டிபேக்கர் ஷேர்ஸில் பாட்டு வந்துடலாம். இதில் ஏதாவது பணம் கிடைக்குதா, அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதத்தில் ஒரு 20%-40%-50% ஏறுதா அப்படின்ற மாதிரி பாட்டு வரலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் ஷேர்.
இந்த நியூக்ளியர் சாஃப்ட்வேர் ஷேரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இவன்கிட்ட கடனே கிடையாது. அதே சமயம் இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றத நம்ம போய் பார்த்தோம்னா, சடனாக இந்த இடத்துல வந்து டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மார்ச் 2024 க்ளோசிங்கில் பார்க்கும்போது டக்குன்னு ஜம்ப் அடிச்சிருக்கான். அப்போ இந்த ஷேர் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இவனுடைய சப்போர்ட் ரேஞ்சு 1000 to 1200 இருக்கு, மேலே 1700 வரைக்கும் இருக்கான். அப்போ இந்த கேப்பை இவன் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாவே ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 500 பக்கம் ஏற வேண்டியதாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவ்னீத் எஜுகேஷன் அப்படின்ற ஷேரும் இந்த மெங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் ஷேரும் சில சிறப்புகள் வாய்ந்தவை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் ஷேர் வந்து ஃபண்டமெண்டலி இவனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 111 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது ஃபண்டமெண்டலாகவே இவனுடைய ஃபியூச்சர் ஆர்டர் இவனுடைய பல பிஸ்னஸில் வச்சு பார்க்கும்போது, அப்போ ஷேர் மார்க்கெட்டில் பெரும்பாலும் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட அதிகமாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவன் ஒரு 2 கம்மியாக இருக்கான். ஸோ ப்ராபப்ளி ஒரு 130 to 150 வந்ததுனா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஏர்முகமாக இருக்குது. 67 crore 4 முன்னாடி ஆரம்பிச்சது, இப்போ அதை அப்படியே டபுள் பண்ணி 155 crore இருக்கான். ஸோ ப்ராபப்ளி இந்த ஷேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% ஒரு 3 ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவ்னீத் எஜுகேஷனில் ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர். அப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர் ஏறிக்கிட்டே இருந்து கீழே இறங்கினாலும் மறுபடி திரும்பி ஏறத்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நவ்னீத் எஜுகேஷன் சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 175 போயிருக்கான், இப்போ 150 இருக்கான். ஓ, இவனும் ஒரு 25 ஏறி வரக்கூடிய பொட்டன்ஷியல்லாம் இந்த 1 சார்ட் பீரியடில் இருக்குது. கடைசி இந்த 3 நியூஸை பார்த்து முடிச்சிடலாம். என்னங்க, அதானி ஷேர்ஸ் தான் ஏறுவான்னு பார்த்தா இந்த சமயம் பார்த்து அதானி குரூப்பில் நியூஸும் சேர்ந்து விடுறாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனுடைய போர்டு ஒரு 12,500 ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, 30 அடுத்த 30 பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டான்சனியா கண்ட்ரிக்கெல்லாம் நான் போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். அதனுடைய கேபிட்டல் பக்கத்தில் கடலும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த அதானி இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸுக்கு வந்து 30 அக்ரிமெண்ட் கிடைச்சிருக்குது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எண்டுகார்டே கிடையாதியா அப்படின்ற மாதிரி பூர்வாங்கரா அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய சப்சிடரி ஆல்மோஸ்ட் 4,000 crore மதிப்பிலான ப்ராஜெக்ட் வேல்யூக்கு உண்டான லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம போடுற பணம் ஒன்றா மண்ணில் இருக்கணும் இல்லைனா பொண்ணில் இருக்கணும். பொண்ணு மீன்ஸ் ஐ மீன் கோல்டு. மண்ணில் இருக்கணும் இல்லைனா பொண்ணில் இருக்கணும் இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். இந்த மாதிரி லாங் டேர்மில் இருக்கும்போது எதில் பணம் போட்டாலும் நம்மளுக்கு நல்லதுதான். மண்ணில் பணம் போடுறதுக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது, ஏன்னா அவன் சும்மா கொடுப்பான், சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி 20 கொடு 50 கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ்க்கு அடுத்த 10 பணத்தை நல்லா சம்பாரித்து கொடுக்கறது ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட் இப்போ வரைக்கும் கடந்த 3 நல்லா இருக்குது, இனி அடுத்து வரக்கூடிய 5 ஒரு நிலையான ஆட்சி அடுத்த நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஓஹோ அப்படின்னு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.